தமிழ்நாட்டில் உள்ள பத்து மாவட்டங்களில் ஆட்டோ மற்றும் பேருந்து சேவை தொடங்குகிறது இன்னும் நம்மளோட ஏ ஒன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு சிவப்பு கலர் பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உங்களோடது அடிக்கடி வந்து சேரும் உலக நாடுகள் முழுவதும் அதிவேகமாக பரவி வரும் கிருமியை கட்டுப்படுத்தும் வகையில் இந்தியாவில் முதல் கட்டமாக ஏப்ரல் பதினேழாம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு அமுல்படுத்தப்பட்டது அதை தொடர்ந்து இரண்டாவது கட்டமாக மே மூன்றாம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது இப்போது கிருமியை பரவுவதை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால் மூன்றாவது கட்டமாக ஊரடங்கு உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மூன்றாம் மூன்றை மூன்றாம் முறை மே பதினேழாம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது நாளை ஊரடங்கு உத்தரவு முடிவடைகிறது மீண்டும் ஊரடங்கு நீடிக்க வாய்ப்புள்ளது கூறப்படுகிறது ஊரடங்கு காரணமாக பொது போக்குவரத்து அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக மக்கள் அதிவேகமாக பயன்படுத்தும் பேருந்து மற்றும் ஆட்டோ சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளது தனிமனித இடைவெளியை கடைபிடிக்கும் விதமாக ஒரு பேருந்தில் முப்பது பணியாளர்கள் மட்டுமே பயணம் செய்ய வேண்டும் அனைவரும் முகக்கவசம் மற்றும் கையுறை அணிந்து பயணம் செய்ய வேண்டும் என அரசு வலியுறுத்தியுள்ளது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஏ ஒன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்